நடிகர் ஜெயம் ரவியினுடைய அண்ணன் மகளத்தை நம்ம இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். நம்ம வீடியோ போகிறதுக்கு முதல் நம்மளோட சேனலுக்கு புதுசாக வந்திருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை தட்டிக்கொள்ளுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தற்போது வரை தமிழ் சினிமாவில் பல முன்னணி நடிகர்களில் வைத்து பல வெற்றி திரைப்படங்களை கொடுத்த முன்னணி இயக்குனர் தான் மோகன் ராஜா. இவர் நடிகர் ஜெயம் ரவியின் அண்ணன் ஆவார். இவர் தமிழில் ஒரு சில திரைப்படங்கள் மட்டுமே இயக்கியுள்ளார். தன் தம்பி முதல் முதலில் நடித்திருந்த ஜெயம் திரைப்படத்தினை இயக்கியதும் ஜெயம் ரவியின் அண்ணன் மற்றும் இயக்குனர் மோகன் ராஜா தான். சமீபத்தில் கடந்த 2015 ஆண்டு மோகன் ராஜா இயக்கத்தில் ஜெயம் ரவி நடிப்பில் வெளிவந்த மாபெரும் வெற்றி இறந்த திரைப்படம் தான் தனியொருவன். ஆனால் தனியொருவன் திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல்கள் அனைத்துமே மக்களிடையே ஒரு நல்ல வரவேற்பினை பெற்றிருந்தது. முக்கியமாக அரவிந்த் சாமியும் டயலாக் அமோக ஆதரவினை பெற்றிருந்தது. இப்படத்தில் அரவிந்த் சாமி, நயன்தாரா, கணேஷ் வெங்கட்ராமன் என பலர் நடித்திருந்தனர். ஆனால் தற்போது வரை இன்னும் எத்தனை வருடம் ஆனாலும் மக்கள் மனதை விட்டு நீங்காத படம் என்றால் மோகன் ராஜினுடைய அம்மா சென்டிமெண்டை வைத்து எடுக்கப்பட்ட திரைப்படம் எம் குமரம் சன் ஆஃப் மகாலட்சுமி தான். இந்த திரைப்படம் அனைத்து மக்களுக்கும் மிகவும் பிடித்தமான படமாக அமைந்திருந்தது. இப்போது சமீபத்தில் தன் மோகன் ராஜா தன் தந்தைக்கும் அம்மாவிற்கும் 80 ஆண்டு திருமணத்தினை ஒரு திருவிழா போல நடத்தி முடித்திருந்தார். தற்போது இயக்குனர் மோகன் ராஜா தனது குடும்பத்துடன் எடுத்துக்கொண்ட புகைப்படம் ஒன்று இணையதளத்தில் வெளியாகி ட்ரெண்டிங் ஆகி வருகின்றது. அதில் மோகன் ராஜாவினுடைய மகளும் இருக்கின்றார். இதனை பார்த்த ரசிகர்கள் இயக்குனர் மோகன் ராஜாவுக்கு இவ்வளவு பெரிய மகளா என ஆச்சரியம் அடைஞ்சிட்டு வராங்க.